மனம் திறந்து பேசுகிறேன் எண் நாற்பத்தி ஆறு கிறிஸ்துவுக்குள் உங்கள் அன்பு போதகர் சகோதரன் நான் ராபர்ட் சைமன் கடந்த ஒரு சில நாட்களாக குடும்ப ஆசிர்வாதத்துக்காக தேவனுடைய வார்த்தைகளை உங்களோடு நான் மனம் திறந்து பேசி வருகிறேன் மனித சமுதாயத்தினுடைய அடிப்படை அலகு யூனிட் குடும்பம் ஃபேமிலி என்பதை நாம் கவனித்து கொண்டு வருகிறோம் அந்த குடும்பம் ஆசீர்வாதமாக சமாதானமாக நன்மை நிறைந்ததாக இருக்கும் என்று சொன்னால் சமுதாயம் நன்மை நிறைந்ததாக இருக்கும் சமுதாயம் நலமுடன் இருக்குமானால் நாடு மனு குலம் நலமுடன் இருக்கும் பிரியமானவர்களே அப்படியானால் மனு குலம் நலமுடன் வளமுடன் வாழ வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு குடும்பமும் நலமுடன் வளமுடன் வாழ வேண்டும் ஒரு குடும்பம் நலமுடன் வளமுடன் வாழ்வதற்கு அந்த குடும்பத்தினுடைய உட்கரு நியூக்லி எது என்று பார்த்தோம் நியூக்ளி கணவன் மனைவி அப்போ கணவன் மனைவி என்ற உறவு நலமுடன் இருக்குமானால் சீர் பொருந்தியதாக இருக்குமானால் குடும்பம் நாடு மனுக்குலம் நலமுடன் இருக்கும் பிரியமானவர்களே தான் ஞானி சொல்லுகிறான் வீடு ஞானத்தினாலே கட்டப்படும் நீதிமொழிகள் இருபத்தி நான்கு மூன்று நம்முடைய குடும்பம் ஞானத்தினால தான் கட்டப்படும் நம்முடைய குடும்பத்தை அணுகுண்டு வைத்து கட்ட முடியாது நம்முடைய குடும்பத்தை பணபலம் படைபலம் பதவி பலம் இவைகளை வைத்து கட்ட முடியாது நம்முடைய குடும்பம் கட்டப்பட வேண்டும் என்றால் நமக்குள்ளாக ஞானம் இருக்க வேண்டும் இந்த ஞானம் என்பதற்கான பத விளக்கம் என்ன அநேக அகராதிகள் சொற்களஞ்சியங்கள் இவைகளெல்லாம் சற்று ஆய்ந்து பார்த்து ஞானம் என்ற சொல்லினுடைய ஒரு பத விளக்கம் ஞானம் என்றால் முதலாவது நமக்கு ஒரு உயரிய குறிக்கோள் இருக்க வேண்டும் அந்த குறிக்கோளை அடைவதிலே தான் நம்முடைய ஞானம் விளங்குகிறது ஒரு குறிக்கோள் இருக்கிறது ஞானம் என்றால் என்ன அந்த குறிக்கோளை அடைவதற்கு டு ரீச் தட் எய்ம் அந்த லெக்கை அடைவதற்கு மூன்று காரியங்களிலே நாம் கவனம் செலுத்த வேண்டும் அதான் ஞானம் விளங்கும் ஒன்று அதை நாம் அடைவதற்கு அந்த லெக்கை அடைவதற்கு நமக்கு சரியான வழி தெரிய வேண்டும் எத்தனையோ வழிகள் இருக்கலாம் சுற்று வழிகளெல்லாம் கூட இருக்கலாம் எந்த வழி சரியான வழி என்று தெரிய வேண்டும் ஸோ டு அச்சீவ் தட் கோல் வி must நோ வாட் இஸ் த ரைட் வே சரியான வழி தெரிய வேண்டும் சரியான வழி மாத்திரமல்ல அந்த லெக்கை அடைவதற்கு சிம்பிள் மெத்தட் எளிய முறை இதை நான் இப்படி சாப்பிடுவதற்கு பதிலாக சாப்பிட தானே வேண்டும் என்பதற்காக நான் சுற்றி வளைத்து சாப்பிட முடியாது அப்படியானால் என்னுடைய லெக்கை அடைவதற்கு எது எளிய முறை சிம்பிள் மெத்தட் சிம்பிள் மேத்தட் அது தெரியும் அப்போ எளிய முறை சரியான வழி இன்னொன்று குறைவான தேவையான பிரயாசம் எஃபர்ட் எவ்வளவு குறைவான பிரயாசத்திலே நான் அந்த லக்கை அடைய முடியும் அதிகமாக பிரயாசப்பட்டு கொஞ்சமாய் அறுப்பது தவறு பிரியமானவர்களை எந்த அளவு குறைந்த பிரயாசத்திலே நான் அந்த லக்கை அடைய முடியும் இந்த மூன்றும் தெரியுமானால் நாம் ஞானமுடையவர்களாக நம்முடைய லக்கை அடைகிறோம் பிரியமாவில் இதை விளங்கிக் கொள்வதற்கு ஒரு சின்ன வரலாற்று நிகழ்வை நினைப்படுத்த விரும்புகிறேன் நான் அறிந்த மட்டும் மாவீரன் அலெக்சாண்டர் நான்காம் நூற்றாண்டு உலகம் முழுவதையும் கிரேக்க குடையின் கீழ் கொண்டு வந்த பெருமிதத்தோடு அவன் தன்னுடைய சுயநாட்டுக்கு திரும்புகிறான் நாட்டுக்கு வெளியே அவனுடைய குருவுடைய குரு ஒரு கிராமத்தில் இருக்கிறார் என்று அறிந்திருக்கிறான் வணக்கம் செய்துவிட்டு போகலாம் என்று சொல்லி அந்த குரு இருக்கிற குடிசையை நோக்கி தன்னுடைய பட்டாளத்தோடு பரிவாரத்தோடு கூட போகிறான் வயதான அந்த குரு அங்கே ஒரு கல்லின் மேல் உட்கார்ந்து கொண்டு அவர் வளர்க்கிற ஒரு நாய்க்கு அன்பாய் ரொட்டி துண்டுகளை பீத்து போட்டுக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் அந்த நாயும் மகிழ்ச்சியோடு ஓடி ஓடி அந்த ரொட்டி துண்டுகளை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறது அலெக்சாண்டர் வருகிறான் இந்த குரு கண்டுகொள்ளவில்லை இவன் கொஞ்சம் சங்கடமாகிவிட்டது நான் அலெக்சாண்டர் வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறான் அப்போதும் குரு அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை நான் மாவீரன் அலெக்சாண்டர் வந்திருக்கிறேன் உலகம் முழுவதும் கிரேக்க கொடையின் கீழ் கொண்டு வந்த அந்த மகிழ்ச்சியோடு கூட நான் மாவீரன் அலெக்சாண்டர் வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறான் அப்பவும் அந்த குரு அலெக்சாண்டரை கண்டுகொள்ளாமல் நாயை பார்த்து சொல்லுகிறார் இதற்காக நாம் இவ்வளவு கஷ்டப்படவில்லையே இதற்காக நாம் இவ்வளவு கஷ்டப்படவில்லை எதற்காக மாவீரன் அலெக்சாண்டருக்கு அந்த சந்தோஷம் அந்த மகிழ்ச்சி கிடைப்பதற்காக உலகம் முழுவதும் யுத்தம் செய்து அநேகரை கொலை செய்து அநேகருடைய இரத்தத்தை சிந்தி அநேகரை விதவையாக்கி அநேகரை தகப்பனற்ற பிள்ளைகளாக மாற்றி தன்னுடைய கிரேக்க போர் வீரர்களையும் அநேகரை இழந்து இப்போது சந்தோஷத்தோடு கூட வந்திருக்கிறான் அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவனுடைய வழி சரியானதா அவன் எடுத்த முறை சரியானதா அதற்காக அத்தனை ஆண்டுகள் பட்ட பிரயாசம் சரியானதா என்று யோசிக்கும்போது அந்த ஞானி சொல்லுகிறார் இந்த சந்தோஷம் பெறுவதற்கு நாம் ஒன்றும் அப்படி செய்யவில்லையே அந்த நாய்க்கு அந்த ரொட்டி துண்டை போடுவதிலேயே அவரால் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடிந்தது ஒருவேளை வரலாறு அலெக்சாண்டரை மாவீரன் என்று சொல்லும் தப்பி தவறி வரலாறு ஒரு நாளும் அலெக்சாண்டரை ஞானி என்று சொன்னதில்லை பிரியமானவர் ஒருவேளை அந்த குருவினுடைய பேர் அறியப்படாமல் போகலாம் ஆனால் அவர் ஞானமாக இருந்தார் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள உயரிய லக்கு என்னது எப்படி ஆகிலும் பரலோகம் போக வேண்டும் அப்போ குடும்ப வாழ்க்கையிலே நானும் என்னுடைய குடும்பமும் பரலோகத்துக்கு போவதற்கு எது சரியான வழி எது எளிய முறை எது குறைவான பிரயாசம் என்று நாம் அறிந்திருப்போமானால் நம்முடைய குடும்பம் இன்ப பாதை நோக்கி போக முடியும் இந்த ஞானம் லௌகீக ஞானமாக உலகத்திலிருந்து வருகிற ஞானமாக பேய்த்தனத்துக்கு அடுத்த ஞானமாக இல்லாமல் இது பரத்திலிருந்து வருகிற ஞானமாக இருக்கட்டும் அந்த ஞானத்தால் கற்ற ஆசீர்வதிப்பாராக உங்களுக்காக நான் செபிக்கிறேன் எங்கள் ஜீவனை இரக்கமுள்ள தேவாதிபதியே இந்த நல்ல ஆசிர்வதிக்கப்பட்ட வேலைக்காக நாங்கள்மை நன்றியோடு 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 நாங்கள்மை ஸ்தோத்திருக்கிறோம் அன்றுவரே இந்த குறுஞ்செய்தியை கேட்கிற எல்லா பிள்ளைகளையும் உம்முடைய ஞானத்தினால நிரப்பும் குடும்பம் கட்டப்பட அதனால் எங்களுடைய சமுதாயம் எங்களுடைய நாடு மனுக்குளம் அன்றுவரே செழித்தோங்க உங்களுடைய ஞானத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் வழங்கப்படும் ஆசீர்வதி இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே ஆமே தேவன் உங்களை ஞானத்தால் நிரப்புவாராக ஆசீர்வதிப்பாராக தொடர்ந்து கத்தோடைய வார்த்தை உங்களோடு கூட பேச விரும்புகிறேன் கர்த்தர் சித்தமானால் இன்னொரு காணொலி காட்சியிலே நான் உங்களை சந்திக்கிறேன் கத்துடைய கிருபை நம் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன்